இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 18ல பேரரசி ஒரு அறிக்கை விடுறாங்க. பக்கத்து ஊரு ரொம்ப வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க வாழ்ற மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச உதவிய பண்ணுவோம். அந்த ஊர் மக்களுக்காக அரச குடும்பத்து ஆண்கள் எல்லாருமே ஜபம் செய்யறதுக்காக ஒரு மாசம் அரண்மனையில தங்கணும் அப்படின்னு பேரரசி சொல்றாங்கன்னு சர்வன்ட் வாசிச்சிட்டு இருக்கான். இப்போ நந்திதாக்கு புதுசா தான் மேரேஜ் ஆனுச்சுல, அதனால கலை மட்டும் வர வேணான்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டு சிவானிக்கு செம்ம கடுப்பாகுது. சந்திரன் உடம்பு முடியல, அதனால அவரும் தான் வரமாட்டாரு அப்படின்னு சிவானி கத்திட்டு இருக்கா. இது கேட்டுட்டு சர்வன்ட்டுக்கு டென்ஷன் ஆகுது. பேரரசி உத்தரவை யாருமே மீற முடியாது. சந்திரன் கண்டிப்பா ஜபத்துக்கு வரணும், ஒரு மாசம் இங்குதான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நந்திதா உடனே சிவானிய பார்த்து நக்கலா சிரிக்கிறா. அடுத்த சீன்ல சந்திரனை விட்டு பிரிய மனசு இல்லாம, நீ போய் தான் ஆகணுமா, உன்னை விட்டு நான் எப்படி தனியா இருக்க முடியும், இந்த பேரரசி வேணும்னே தான் பண்றா, நம்மள பிரிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றான்னு சொல்லிட்டு பேரரசிய திட்டி இருக்கா சிவானி. இப்போ சந்திரன் அழகா சிரிச்சுட்டே, எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அங்க போனாதான் சோல் சப்ரசிங் ஆர்பி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், நம்மளும் சீக்கிரமா நம்ம சூர்யாவை பாக்கணும்ல அப்படின்னு சொல்றான். உடனே சிவானியும் ஒரு எடுத்து கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, இது சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை அனுப்பி வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. சந்திரனும் அழகா சிவானி நெத்தியில ஒரு கிஸ் கொடுத்துட்டு அரண்மனைக்கு கிளம்புறான். அடுத்த சீன்ல அரச குடும்பத்து ஆண்கள் எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சர்வன்ட் ஒரு மாதிரி சந்திரனைய சோகமா பாத்துட்டு இருக்கான். இவனோட பார்வையில போறாம தான் தெரியுது. இப்போ பேரரசி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு புதுசா வந்த அபிஷியல் கூட்டிட்டு போறாங்க. இந்த டைம் நம்ம சந்திரனும் பேரரசியோ கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அட என்னடா அப்படி ஒரு கொடுமைன்னு பார்த்தா, இது நம்ம சிவானியோட கனவு. சந்திரனே நினைச்சு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்ணுவாங்களோன்னு நினைச்சிட்டு பயத்துல அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு. இவ கனவுல புலம்புறத கத்துறத பாத்துட்டு பனிப்பெண் பதறி போய் எழுப்புறா. உடனே சிவானியும் கனவுல இருந்து முழிச்சிட்டு, நான் இப்ப உடனே சந்திரனை பாக்கணும், சந்திரா சந்திரான்னு கத்திக்கிட்டே இருக்கா. பனிப்பெண் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பாக்குறா, இப்போதைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், இளவரசரை பாக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் சரி ஓகே, நீ அரண்மனையில போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்ண அனுப்பிடுறா. அவளை அனுப்புனதும் சந்திரன் படுத்திருக்க அந்த பெட் எல்லாம் பார்த்துட்டு தடவி கொடுத்துட்டு, சந்திரா நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்றேன், சீக்கிரம் நீ என்ன பாக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம சந்திரன் பேரரசிய பார்க்க வரான். ஹே இங்க பாருங்களேன், பேரரசி ஒரு டிஃபரெண்டான மேக்கப்ல இருக்காங்கல்ல, பார்க்க அப்படியே நந்தினி மாதிரியும் சிவானி மாதிரியும் இருக்காங்க. இவங்களோட மேக்கப்ப பார்த்துட்டு என்ன பேரரசி இப்படி மேக்கப் பண்ணிருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். பேரரசியால முடியல, ரொம்பவே சோகமா தான் பேசுறாங்க. அவங்களோட வாய்ஸுமே மெதுவா தான் இருக்கு. சந்திரனை பாக்குறப்பெல்லாம் பேரரசியோட கண்ணுல காதல் மட்டும்தான் தெரியுது. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு போக போக தான் தெரியும். இந்த பேரரசி உண்மையிலே யாருன்னு யாருக்குமே தெரியல. தொடர்ந்து நம்ம எபிசோட பாருங்க, இந்த பேரரசி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸ் பாக்குறவங்க இந்த பேரரசி யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கரெக்டா தப்பான்னு சொல்றேன். அதுவும் கடைசி எண்ட் எபிசோட்ல தான் சொல்லுவேன். இப்போ அரசி, நம்ம ஒரு கேம் விளையாடலாம். இந்த அம்பை யாரு கரெக்டா அந்த கோப்பைக்குள்ள போடுறாங்களோ அவங்க தான் வின். தோத்தவங்க நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் ஓகே டீல் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ மூணு அம்பு போடுறாங்க. சந்திரனை பத்தி தான் நமக்கு தெரியுமே, கரெக்டா மூணு அம்பை கோப்பையில போட்டுறான். ஆனா இந்த பேரரசி சந்திரனோட அழகுல மயங்கி ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டே சந்திரனை பத்தி நினைச்சிட்டே ஒரு அம்பை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பேரரசி, நான் தோத்து போயிட்டேன், சரி ஓகே நீ ஒரு க்வெஸ்சன் கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்திரனும் யோசிச்சு பாக்குறான். அப்புறம் மெதுவா, சோல் சப்ரசிங் ஆர்ம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் வதந்தி கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேக்குறான். அரசி யோசிச்சுட்டே, அப்படிலாம் எதுவும் இல்லையே, யாரு சொன்னா, ஏதோ பொய் சொல்லிருக்காங்க போல, இது எல்லாமே வதந்தி அப்படின்னு பேரரசி சொல்றாங்க. சந்திரனும் சரி ஓகே, நான் நாவல்ல படிச்சேன் அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அரசிக்கு சந்திரன் மேல சந்தேகம் அதிகமாகுது. இவர் நிஜமாலுமே சந்திரன் தானா, இவர் என்னோட சந்திரன் தான், அதனாலதான் இவருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சிவானியும் பனிப்பெண்ணும் எப்படியாவது அரண்மனைக்குள்ள வந்துடணும்னு சொல்லிட்டு தீவிரமா பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ சிவானி ஒரு சூப்பரான ஐடியா சொல்றா. என்ன ஐடியான்னு பார்த்தா, நான் தூக்க மாட்டிக்கிற மாதிரி நடிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா கண்டிப்பா பேரரசி சந்திரனை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மொக்கையான பிளான் பண்றா. அதே மாதிரி பிளான் பண்றா, விளையாட்டு விபரீதமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி யதார்த்தமா விளையாட்டுக்காக தூக்க மாட்டிக்கிற மாதிரி
பண்ணிட்டு இருக்கா. பட் தெரியாம அந்த ஸ்டூல் கால் தடிக்கு கீழே விழுந்து அப்படியே அவ மாட்டிக்கிறா. இத பார்த்துட்டு பனிப்பெண் ரொம்பவே கத்துறா, அலறா. இவ கத்துற சவுண்ட் கேட்டு மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்படியும் நம்ம சிவானிய காப்பாத்திடுறாங்க. பாவம் சிவானியால பேசவே முடியல, தொண்டு ரொம்பவே அடைச்சிச்சு, இருமிட்டே இருக்கா. இத பார்த்துட்டு பனிப்பெண்ணுக்கு ரொம்பவே அழுக வருது. சிவானியால வலி தாங்கவே முடியல, டொம்னு கீழே விழுந்துடுறா. பாவம் அவளுக்கு ரொம்ப மயக்க வருது. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி ஊர் ஃபுல்லா பரவிடுது. பேரரசியோட சர்வன்ட் இந்த விஷயத்த கேட்டு அரசி கிட்ட போய் சொல்றான். இத கேட்டுட்டு சந்திரன் சிரிக்கிறான். இந்த நேரத்துல சந்திரனும் அங்கதான் இருக்கான். இவன் சிரிக்கிற நேரமா பார்த்து பேரரசியும் சந்திரனை பாத்துடுறாங்க. என்ன சிரிக்கிற, உனக்கு கவலையே இல்லையா, உன்னோட வைஃப் தானே அப்படின்னு பேரரசி கேக்குறாங்க. உடனே சந்திரன் கேதா, எனக்கு கவலை இல்ல பேரரசி, நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், நாங்க பிரிஞ்சு இருக்கப்போ நாங்க எங்களை கண்டிப்பா கவனிச்சுப்போம், அப்படி அவ என்ன மீறி எதுவுமே பண்ண மாட்டா, என் மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிருக்கா அப்படின்னு கேத்தா சொல்றான். இப்போ சந்திரன் சர்வன்ட் அங்க நிக்கிறத பாத்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் பர்சனலா நிறைய பேசுவீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் போறான். பேரரசிக்கு கடுப்பாகுது. இவன் எந்த அளவு சிவானிய பத்தி உயர்த்தி உயர்த்தி பேசுறானோ அப்ப எல்லாம் பேரரசிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சந்திரன் நல்லாவே மாறிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இப்போ சர்வன்ட் கிட்ட பேசுறாங்க. சந்திரன் என்கிட்ட ஆர்வ பத்தி என்கிட்ட விசாரிச்சான், இனிமே என்னோட பெட்ரூம் சுத்தி இன்னும் நிறைய காவலாளிகள் எல்லாம் வைங்க அப்படின்னு சொல்றான். சர்வன்ட்டுக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது. சந்திரன் மாஸ்டருக்கு எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் தெரியும், ஆர்வ பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சர்வன்ட் யோசிக்கிறான். இங்க நம்ம பேரரசியும் அடுத்த சீன்ல நம்ம இளவரசி வாழ்புலையும் பனிப்பெண்ணும் அரண்மனைக்குள்ள போறதுக்காக அரண்மனை வாசலுக்கே வந்துடுறாங்க. இங்க யாரோ ஒரு புது முஸ்லிம் பையன் அவனோட ஆட்கள் எல்லாம் அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இத பாத்துட்டு இதுதான் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கூட சேர்ந்து இவளும் முகத்தை மூடிட்டு அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போறா. இத தூரத்துல இருந்து பனிப்பெண் பாத்துட்டு, ஐயோ என்ன விட்டுட்டு போறாங்களே, நானும் வரேன் பேரரசி இளவரசி இளவரசின்னு கத்திக்கிட்டே இருக்கா. கடைசியில அங்க இருக்க காவலாளிங்க எல்லாம் பனிப்பெண்ண உள்ளக்கு விடவே இல்ல. நம்ம சிவானி எப்படியோ முகத்தை மூடிட்டு உள்ளக்க போயிடுறா. இப்ப பாதையிலேயே அந்த முஸ்லிம் பையனை நிப்பாட்டிட்டு, பேரரசியோட உத்தரவு, நான் உங்களை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்துருக்க அந்த புல்லக்குன்னு சொல்லுவாங்களே, சோ அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்ல, வெளியில இறங்கி வரான். செம்ம அழகா கியூட்டா இருக்கான். இப்ப அப்படியே சிவானிய திரும்பி பார்த்துட்டே உள்ள போறான். சிவானிக்கு தெரிஞ்சிருது, ஆஹா இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான் போல, நம்மள காட்டி கொடுக்கவே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுட்டே இருக்கா. இவன் இவ்வளவு அழகா இருக்கால அப்படின்னு சைட் அடிச்சுட்டவும் இருக்கா. இந்த ரணகலத்திலயும் இவளுக்கு ஒரு கிளகிழப்பு கேக்குது பாருங்களேன். எப்படியும் இந்த பையன் ஹெல்ப்பால அரண்மைக்குள்ள வந்துட்டோம், சந்திரனை இங்க எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சந்திரா சந்திரா அப்படின்னு பேரரசி ரூம் குள்ளே வந்துட்டா. இப்போ திடீர்னு அவளுக்கு தலை எல்லாம் வலிக்குது, தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. பக்கத்துல இருக்க சோல் சப்ரசிங் ஆர்வோட ஒளி அப்படியே இவளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இவ உடம்புல. சிவானிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது திடீர்னு இப்படி தலை வலிக்குது, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தோம், ஒருவேளை சந்திராவை நினைச்சு சாப்பிடாம சுகர் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு புலம்பிட்டே இருக்கா. இப்போ இவ மேல பர்பிள் கலர்ல ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரியுது. இத பாத்துட்டு சர்வன்ட் பயந்துடுறான். என்ன நடக்குது இங்க, சோல் சப்ரசிங் ஆர்வோட ஒளி இவங்க மேல படுது, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிறான். இப்போ இந்த நந்தினி யாரு அப்படின்னு சர்வன்ட் பாத்துட்டே இருக்கான். இப்போ சிவானி திரும்பி பாக்குறா. சர்வன்ட் நிக்கிறத பாத்துட்டு, ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு சொல்லிட்டு தலை திரிச்சு ஓடி போயிடுறா. இவ இருக்க இன்னசென்ட பாத்துட்டு இவனுக்குமே இவ மேல சந்தேகமே வரல, ஆனா இவ யாரு அப்படின்னு தோண்டிக்கிட்டே இருக்கு. ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும், பேரரசி கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சர்வன்ட் யோசிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம புது ஹீரோ முஸ்லிம் பையன் இருக்கான்ல, அவன் பேரரசிய வந்து பாக்குறான். பேரரசி தான் இரண்டு ஊருக்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த முஸ்லிம் பையனை இங்க வர வச்சிருப்பாங்க. அதாவது டோங்கியோக்கும் வேற இன்னொரு ஊருக்குமே ஒரு போர் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ அதை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த பையனுக்கு இந்த ஊரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சமரச வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் பேரரசி இந்த முஸ்லிம் பையனையும் அரண்மனைக்கு வர வச்சிருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு, உனக்கு பொண்ணு ரெடியாவே இருக்கு, இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு, உனக்கு பொண்ணு ரெடியா இருக்கு, ரெண்டு ஊரோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்கிட்டேதான் ஆகணும், இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டேதான் ஆகணும், இரண்டாம் இளவரசி நந்தினிக்கும் உனக்கும் தான் இன்னும் ரெண்டு நாள்ல மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடிபாவி பேரரசி சரியான வில்லி தான் போல. இத கேட்டுட்டு அந்த முஸ்லிம் பையனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. நான் ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு தானே இரண்டாம் இளவரசி, அவளுக்கும் எனக்கும் கல்யாணமா, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த முஸ்லிம் பையன் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கான். வெளியில பேரரசி கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். பேரரசி இல்ல தண்டனை கொடுத்துருவாங்க, வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். பேரரசி கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில வரான். இங்க
அங்க வெளியில நம்ம கேப்டன் தங்கச்சிய பார்த்துட்டு அவளோட அழகுல மயங்கிடுறான். ஆல்ரெடி இவள பாத்திருப்பான் போல. இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி மீட் பண்ணிருக்கிற மாதிரி தான் தெரியுது. உனக்கு கல்யாணம் ஆமை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு முறைச்சிட்டே இருக்கா. இவன் உடனே இல்ல இல்ல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்ல வருவான். ஆனா அந்த கேப்டன் தங்கச்சி கேட்காம கோவமா போயிடுவா. அவ போறா அவனோட அழக பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த முஸ்லீம் பையன். அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு நாள்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி கிட்டயே சொல்லிருப்பாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பார்த்து என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு? என்ன பார்த்தா ஒரு உப்பு மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா டஸ்ட்பின் மாதிரி தெரியுதா? எல்லா குப்பையும் என் கிட்டதான் வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா கத்திட்டு இருக்கா சிவானி. ஒருவேளை அந்த முஸ்லீம் பையன் இது தெரிஞ்சுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானோ, எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு பனிப்பெண் கிட்ட செம்மையா டென்ஷனா கத்திக்கிட்டே இருப்பா. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. நைட் ஆகுது. சந்திரன் அவனோட சர்வன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லா இடமுமே தேடியாச்சு. கடைசியா இருக்கிறது பேரரசியோட பெட்ரூம் மட்டும்தான். அந்த ரூம் மட்டும் நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு அவனோட சர்வன்ட் கிட்ட சொல்லிட்டு சந்திரன் கிளம்புறான். இங்க வந்துட்டு விளக்குல ஒரு மயக்க மருந்த கலந்து வச்சிடறான் சந்திரன். பேரரசி மயக்கம் போட்டு தூங்கிடுறா. இப்போ சுத்தி சுத்தி அரண்மனை ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப ஏதோ ஒரு ரகசிய அறை மாதிரி தெரியுது. அதுக்குள்ள போறான். அங்க பார்த்தா ஒரு பெரிய தூணு. அதுல இந்த டோங்கியோட வரலாறு எழுதி இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்ப உள்ள ஏதோ வெளிச்சம் வர மாதிரி தெரியுது. உள்ளுக்கு போய் பாக்குறான். அங்க ஒரு பெரிய செட்டிங்கே இருக்கு. ஆச்சரியமா அதை பார்த்துட்டே இருக்கப்போ ஏதோ ஒரு ஸ்விட்சை தொட்டுறான். ஏகப்பட்ட அம்பு வருது. சந்திரனை குத்து வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா அம்பு கூட சண்டை போட்டுட்டு எல்லாத்தையுமே கீழே விட்டுறான். இப்போ கரெக்டா ஒரே ஒரு அம்பு மட்டும் சந்திரனோட கையை கிழிச்சிட்டு போயிடுது. இதே சீன் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க இந்த டைம் சந்திரனை உள்ள விட்டு எல்லா பக்கமும் கதவை மூடிடுறான் இந்த சர்வன்ட். பேரரசியோட சர்வன்ட் வந்து சந்திரனுக்கு சிவானி ஒரு கத்தி கொடுத்துருப்பால, அது கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு சந்திரனை உள்ளக்கு வச்சே மூடிடுறான். இது சர்வன்டோட பேரரசியோட பிளான். எனக்கு தெரியுது சந்திரன் பெரிய ஆபத்துல இருக்கான். அவனுக்கு அடிபட்டுருச்சு. உயிருக்கு போராடுற நிலைமையில அரண்மனைக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சர்வன் சொல்றான். இதை கேட்டுட்டு சிவானி நம்பவே இல்ல. உடனே சர்வன் சிவானி சந்திரனுக்கு சேஃப்டிக்காக ஒரு கத்தி கொடுத்திருப்பால, அதை எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததும் சிவானிக்கு செம்ம பயம் வந்துருது. இதோட எபிசோட் 18 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 19 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நிறைய பேரு ஏன் எல்லாம் வீடியோ ரொம்ப ஷார்ட்டா போடுறீங்க ஷார்ட்டா போடுறீங்கன்னு சொல்றாங்க. அது நான் முன்னாடி எடிட் பண்ண வீடியோ. சோ இனிமே வரது நம்ம ரெண்டு எபிசோட பார்த்து சீக்கிரமே முடிச்சிடலாம். நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லவ் டிராமாஸ் தவிர நான் கொஞ்சம் கிரைம் சீரீஸும் ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், மறக்காம ஷேர், அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.